ஆனா அந்த குயில் லாலாலே லலிலில்லா குப்பு கப்புனு பெட்டில உட்காரு உனக்காக ஒரு குடம் பாலு ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன் இன்னும் தேவைனா பிரிட்ஜிலிருந்து எடுத்துக்குவோம் உட்காரு நீங்க முதலாளி நான் வேலைக்காரி சரிக்கு சம்மா உட்கார முடியுமா ஐய கார்ல டிரைவர் கிட்டையும் வெட்டில வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எழுபாட்டா வண்டி ஓடாது அட உட்காருன்னா உனக்காகத்தானே சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பியிருக்கிறேன் இந்த பாரு இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வரலி சர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை திம்மு போட்டு துவைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு பத்து தென்னங்கடை பத்தா ஒன்னா சேர்த்து கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கையை अनेचिक रेम பங்கு போடலே அந்த நேர் மர்க்கணுமே என்ன சொல்ற உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு எனக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டா குரு சிசேண்டா அது படம் இது பணம் 50-50 இருக்கணும் நீ என்ன வெட்டியா முடிச்சா ஆ ஐடியா கொடுத்ததுனா ஓட்ட பிடிச்சதுனா வீட்டுக்குள்ள இறங்கணும்னா நீ எங்க இறங்கனாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன் கடைசி அவங்க முடிவு என்ன வரலாட்டா கடிச்சு போடுவேன் உங்களை அப்புறமா கவனிக்கிறேன் குரு நீ எப்படி வெளிய போய்டுவேன்னு பாத்துறேன் அப்பு அது मामा ये वेलकम रूम ये दे पानो यार आवाज़ वांग ले कुप नहीं आवाज़ वांग है आहू तुम कुछ ना बोल கான்ஸ்டபிள் வச்சலாதான பேசுறது ஆமா உங்களுக்கு அழகும் திறமையும் எவ்வளவோ இருந்தோ இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு தான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறேன் வாட் கேஸா யார் பண்ணி நான் யாருக்குறது அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தரேன் அருணாச்சல நகர் ஆலமரத்து பக்கத்துல இருக்கிற அள்ளி குளத்துல ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கு என்னது பாடியா ஆமா இமிடியேட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரே நிமிஷம் காமிக்கறலாம் வரேன் யார் பேசுறதுன்னு கேக்குறல்ல நேர்ல வாங்க நான் இங்க இருப்பேன் புரிஞ்சிருக்கனா இதோ பாருங்க நீங்க அந்த பக்கம் போங்க நான் இந்த பக்கம் வரேன் ஓகே என்ன கூட்டம்
எவனோ ஒருத்தன் பொய்ய சொல்லி நம்மள செமத்தியா ஏமாத்திட்டான். எவனோ இல்ல, உள்ளவர் வெள்ளையப்பன். அப்ப போன் பண்ணது உள்ளவர் வெள்ளையப்பன். பாடி செட்டப் உள்ளவர் வெள்ளையப்பன். லவ்வர்னா இப்படிதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விளையாட சொல்லுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி விளையாடலாம்னு தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. மூணு நாள் உன்னை சந்திக்காம முயற்சி பண்ணி கடைசியில இந்த பாடி மூலியமா தான் சந்திக்க முடிஞ்சது. பாடியாவது மூடி ஆகுது. வர்ற வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வரலாம். பண்ணவா போலாதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி என்னாச்சு? யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, அவனை புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும். அது வந்து வேற ஒண்ணு இல்ல, யாரோ விளையாட்டா போன் பண்ணிருக்காங்க. நீங்க தீரத்தை எடுத்துக்காதீங்க, நீங்க போங்க, நான் வரேன். இதுக்குதான் இந்த போலீஸ்காரங்களை லவ் பண்ண கூடாது, லத்தியாலேயே குத்துவாளுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சொன்னோம். ரைட், என்ன சார்? சார் நீங்களா? எங்க இவ்வளவு தூரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போற? நீங்க எப்பவும் போனமா ஆல் இந்தியா ரேடியோ இடம்தான் இருக்க, உட்காருங்களேன். பஸ்ல வர வர குட் ஆயிட்டு அதிகமா போச்சு. இன்னைக்கு ஒருத்தனை பிடிக்கணும்னு தான் ஏறி இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனா? ஐயோ ஐயோ, பருசு ஏட்டையா, பருசு என் பருசு, பருத்த காணும். என் சிறுத்து பசுரை பார்த்து பருத்த காணும். நான் தான் தொழிலையே விட்டுட்டேனே. வர வர நம்ம ஜாதிக்கார பசங்க நிறைய ஆகி போயிட்டாங்க, எதுக்கு நம்ம பரிசு இருக்கான்னு பாப்போம். இது யார் பரிசு? சார் திருடன், திருடன். நான் திருடல. இது உங்க பரிசா பாருங்க. ஆமா ஆமா, என்னடா லோமா, அடிச்சு பவுட விடலாம், தட்டுப்படுவேன். ஏந்தர்ற? ஓ நீதானா சார்? எங்க வீட்டுல போய் இல்ல, அதுக்கு ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, அங்க போய். அது இல்ல சார், ஒரு விஷயம் சொல்லணும், பையனுக்கு தெரியும், சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா டேய், கதை கொண்டா. டூ போர் நைன் லெவன் பார்ட்டிக்கு போ. பாத்தியாமா, நீ கண்மூடித்தனமா காதல் பண்ணனையே, அவன் தம்பி என்ற லட்சணத்தை பாரு. தப்பு தப்பா என்றான், அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இவரை நம்பி. இவனை நம்பி என்னமா ஆச்சு? ஒன்னும் ஆகல, தப்பு தண்டா எதுவும் பண்ணலன்னு சொல்ல வந்துச்சு. இல்ல வச்சு என்ன நல்ல வச்சு மகரைய பாரு, நல்லா திருச்சி படைக்கிற பூசணிக்கா மாதிரி. இனிமே என் பொண்ணு பேர சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. அப்ப போலீஸ்காரா மனு விடுறேன். உங்களை நம்பி கழுத்து நீட்டி இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காது கொடுத்து கேப்பேன். ஆஹா, குவா குவா சத்தா. ஏய் படுவா, பாட்டா பாடுற, உன் காது அறுத்துறது இப்போ. வேணாமா, உங்க பேரன் காதெல்லாம் பறந்துருவான். டேய் அயோக்கிய பயல, அதிகமா பேசுன வேட்டி அவுத்து விட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். டவுசர் போட்டுக்கனே, அதுக்கு மேலேயே அடிப்பேன். வச்சு, நான் ஒரு தப்பும் செய்யல. கொஞ்சம் துறை. இனிமே நான் துறக்கவே மாட்டேன். பஸ்ல பிக்பாக்கெட் அடிக்கிறது, கோயில செருப்பு திருடுறது, வீட்டுல கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம பசுட் நைட் அன்னைக்கு நீ பால் குடுக்கும் போது சொல்லலாம் இருந்தேன். இப்படி வாய வச்சுக்கிட்டு பால் குடிச்சா பால் பூரா கீழே செஞ்சிருக்கா? ஏட்டையா என்ன ஏட்டையா, என்ன வேஸ்டி சட்டையோட விட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க, கோமரத்தோட தெரியட்டும். அப்படித்தான் விட்டு வச்சிருந்தேன். ரிப்போர்ட் கொடுக்க வர்ற பொம்பளைங்களை அவனை பார்த்துட்டு செனக்கரடி உள்ள நிக்கிறதுன்னு பயந்து ஓடிட்டாங்க. அதனாலதான் வேஸ்டி சட்டையோட விட்டுருக்கேன். குரு, எப்படி நம்ம திறமை? உன் திறமை நான் பாராட்டுறேன்டா. கூட இருந்தவனையே காட்டி குடிச்சிட்டீங்கள, கூடிய சீக்கிரம் நீ மந்திரி ஆயிருவேன். அதுல என்ன சந்தேகம்? வாய மூட. ஒரு நல்ல மந்திரியாக இந்த பொம்பளைக்கு விட மாட்டாங்களே. தம்பி என்ன குருவ? சே என்னயா, கொஞ்சம் வாய. வீட்டு வரைக்கும் போய் ஒரு ரகசியம் சொல்லணும், உன் காதை கூட. ஐயோ, காதை கொடுக்க மாட்டேன். ஓ அக்கா கல்யாணம். என்னையா கையில கீட்டு வர்ற? பின்ன என்ன காலம் நடக்க முடியும்? இதான் எட்டுது, ஜெயில நக்க கூட விட மாட்டீங்களா? அவரு தட்டுல ஊன் தட்டங்க. ஓ, தட்ட குடுக்கணுமா? இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கலாரம் இல்லாம பார்த்தேன், முடியாது. இவருக்கு ஆளப்பாரு, ஜெயில ஏ கிளாஸ் கேட்டா அரசியல்வாதி ஆகணும்னு சொல்றாங்க. எந்த கட்சியில சேர்றது பாப்பா? ஜெகன, வெளியில இருக்கும் போது நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவியே, இப்ப பத்தியா எங்களோட சேர்ந்து நீ தட்டேந்திர. வெளியப்பா, சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும். உன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இது ஜெயில், என்ன மாதிரி நிரபராதிங்களுக்கு இது ஒரு கோயில். கோயிலா? ஆமா,
காலையில கோயில திறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க, நமக்கும் கதவை திறந்து டீ காபி கொடுக்கறாங்க, அதுக்கப்புறமா சாமி எடுத்துட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காமிக்கிறாங்க, நம்மளையும் கூட்டிட்டு போய் ஆபீஸ் எடுத்து காமிக்கிறாங்க, தரிசனம் முடிஞ்ச உடனே சாமியை கோயில வந்து பூட்டி வச்சிடறாங்க. அது போகட்டும், தப்பே செய்யாத உன்னை உள்ள பிடிச்சு போட்டுறாங்களே, அது ஏன்? பிள்ளையப்பா, நான் இங்க இருக்கிற பத்தி கவலைப்படல, எங்க அக்காவை அனாதை விட்டு வந்து நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதப்பா, நாளே நாளைக்குள்ள நான் ரிலீஸ் ஆயிருவேன். உங்க அக்காவுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு, அடுத்த வாரம் வந்து சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வருவியா? நான் தான் வார வாரம் வந்து போறேன்ப்பா, சீசன் டிக்கெட்ட வச்சிருக்கேன். நீ திருந்தவே மாட்டியா? வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே, அண்ணே கும்பிடு அண்ணே. வா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது. இன்னும் ரெண்டு நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே. ஆமா அண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல. ஏன்? ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுல அரசு மரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு நல்லா ஆயிரும். நான் நல்லா இருக்கும் போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்ன தொழில்? கொலை பண்ற தொழில். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ எங்க காட்டு வரைக்கும் வராங்க, பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க. ஹலோ ஹலோ, மண்ட ஓடி ஒருத்தருதான். இங்க ஒரு அரச மரம் இருக்குதாமே, அது எங்க இருக்கு? இதான் போ அந்த அரச மரம். இங்க வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கலையை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. நீ ஒடிச்சிட்டு போதான் வந்தியா? நான் வேற வேலையா வந்தேன். ஒரு பீடு விடுங்க. ஆமா, இந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இந்த ராத்திரி நேரத்துல உட்காந்துருக்கிய, உனக்கு இந்த பேய் பிசாசு பயம் எல்லாம் கிடையாதா? பேயாவது பிசாசாவது நானாவது பயப்படுறதாவது, நாசத்தை 10 வருஷம் ஆகுது. அப்படியா? சுடுகாட்டுல மனுஷங்க கூடவே பேசக்கூடாது. சரி, முதல்ல புதையில தோண்டுவோம். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டுமா? எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட் ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன். ஏன் சார், உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது? யாருக்காக வச்சு? ஐயா, இங்க இருமே உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துடும், வெளியில போயிருமே. அப்பா, அவரை வெளியில போக சொல்லாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல், நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பின்னுகிட்டு? சரிம்மா, மாப்பிள்ள என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள்ள. கைய கொடுங்க. இந்தாங்க. விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, மலையை புத்தி போகலையே. மறந்துட்டேன். என்ன பாத்தீங்களா? என்னடா அறவைக்காடு, பட்டணத்தார் மாதிரி துண்டோட நிக்கிறேன், கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேன்னு. குருவே, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ பண்ணேன். மை பேட் டைம், உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு, அண்ணிகிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? அண்ணியாவது கிண்ணியாவது போடாசு. ஏன் மாமா துண்டோட விட்டீங்க? அதையும் அவுத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வாயில சொல்ல போறா? இந்த வாயால. இந்த வாய அடச்சி, இவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, ஸ்டேஷனும் லாக்கப்பும் போல. ஏன் மாமா? கல்லாப்பட்டியும் சில்லறையும் போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்கள் குருவே, அங்கிருந்தே நீ சாக. ஓ மை காட், கான்ஸ்டபிள்.